தூதுவலை, முடக்கத்தான், மூக்கிரட்டை, முடவாட்டுக்கால், கொல்லிமலையிலேருந்து வரும் அந்த கிழங்கு. தூதுவலை சூப்பு இதெல்லாம் சாப்பிட்றவங்க வந்து இந்த சளியெலாம் எடுக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து வலியெலாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சுத்தமாக தரணும், நல்லா தரணும், அதிகமாக லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு திருப்தியாகவும் இருக்கணும், சரியாகவும் ஆகணும் அவங்க பிரச்சனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சேனல் சங்கை வாசி விலாக். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் உங்கள் சேனலில். நான் இங்கே செங்கல்பட்டு வல்லத்தில் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது மூலிகை சூப் சம்மந்தமான ஒரு கடை இருக்குது. நான் ரீசெண்ட் டைமில் போகும்போது வரும்போது பார்த்துட்டே இருந்தேன். சரி, அவங்ககிட்ட கேட்டேன் வீடியோ எடுக்கலாமா, ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இது உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இங்கே வந்து நிறைய மூலிகை சூப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கடையோட பேர் வந்து சிவசிவா மூலிகை சூப்பு. இன்றைக்கி ஸ்பெஷலில் இவங்ககிட்ட என்ன மூலிகை சூப் இருக்குது, அந்த அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அந்த கடையோட டைமிங் என்ன, அப்படி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னுமே நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் பவானி. தூதுவலை, முடக்கத்தான், மூக்கிரட்டை, முடவாட்டுக்கால், கொல்லிமலையிலேருந்து வரும் அந்த கிழங்கு, அப்புறம் வல்லாரை, மணத்தக்காளி, ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, காளான் காய்கறி. காய்கறியில் பார்த்தீங்கன்னா கேரட்டு, கொடமிளகாய், பீன்ஸு, வெங்காயத்தாள். இதில் ரொம்ப ஃபேமஸாக நம்ம கடையில் போகக்கூடிய சூப்பெலாம் என்னென்னு? தூதுவலை, முடக்கத்தான் தினமும் நல்லா போயிட்டுருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் முடவாட்டுக்கால், ரெண்டு நாள் ஆவாரம் பூ, ரெண்டு நாள் செம்பருத்தி பூ. அது வாரத்தில் ரெண்டு நாள் போகிறதுனால அது கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்குவாங்க. அந்த முடவாட்டுக்கால் வந்து கொல்லிமலையிலேருந்து வர்றதுனால அது கொஞ்சம் நல்லா போகும் ரெண்டு நாள். மற்றபடி வல்லார ஒரு நாள், மணத்தக்காளி ஒரு நாள் போடுறதுனால அது ஓரளவுக்கு போகும். நாலரை டு அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம், எட்டுலேருந்து எட்டரைக்கெலாம் முடிஞ்சிடும். ஆமாம், முடிஞ்சிடும். காஸ்ட் ப்ரைஸ்னால் நம்ம எவ்வளோ, மினிமமாக எவ்வளோ, அதிகமாக எவ்வளோ? சாப்பிட்றதுக்காக 25. எல்லாம் எல்லாத்துமே, எல்லா சூப்புமே ஒரே ரேட்டு தான். பார்சல் வந்து 30 ரூபாய். ஒரு ஒரு சூப் ஒரு ரேட்டு. ஏன் விற்கல அப்படின்னா, இப்போது காளானில், தூதுவலை, முடக்கத்தானலாம் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். இன்னும் சில சூப்புங்களில் செலவு கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம இதெல்லோட அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பு ஒரு மாதிரி, ஒரு சூப்பு ஒரு மாதிரி விற்றா அவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும், ஏன் இப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரே ரேட்டு. ஆவாரம் பூ இன்னைக்கு இல்லை, முடவாட்டுக்கால் தாத்தா வந்து ஆவாரம் பூசி கேட்குறாரு. அடுத்த டேபிளில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கு? அதாவது நல்லா பண்ணுறீங்க, சாப்பிட்றவங்க வந்து தூதுவலை சூப்பு இதெல்லாம் சாப்பிட்றவங்க வந்து இந்த சளியெலாம் எடுக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து வலியெலாம் கொஞ்சம் பரவாயில்லன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, கொஞ்சம் வயசானவங்கலாம். அதனால் நல்ல வரவேற்பு இருக்குது. ஒரு 2 மாதம் ஆகுது. இன்னும் மேலே மேலே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணணும். எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான சூப்பர்? இன்னைக்கு வந்து முடவாட்டுக்கால் ஸ்பெஷலு, முடக்கத்தான், தூதுவலை, மூக்கிரட்டை, காளான் காய்கறி எப்பயும் போடுறது போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சூப்பு மூலிகை ஹீட்டு ப்ளஸ் ஹீட்டுன்றதுனால, அதாவது சூடான பொருள் கொடுக்கறதுனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஸ்டீல் கப்பு, பிளாஸ்டிக்கில் உள்ள ஸ்டீல் போட்டு, ஸ்டீல் ஸ்பூன் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ் பண்ணுறது கிடையாது, வீட்டுக்கு கொண்டு போய் வாஷ் பண்ணி இந்த ஸ்டீல் மட்டும் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம், ஒரு 90 கப்பு கிட்டே இருக்குது, அதுக்குள்ளவே சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே தாண்டாது. ப்ளஸ் பார்சலும் போகிறதுனால இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு? அப்படி கிடையாது, நம்மளுக்கு லிட்டர் கணக்கில் வச்சு செய்கிறதுனால இது, நான் இது வரையும் இத்தனை பேர் சாப்பிட்டாங்க இவ்வளோ அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. ஆமாம், நம்மளுக்கு சுத்தமாக தரணும், நல்லா தரணும், அதிகமாக லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு திருப்தியாகவும் இருக்கணும், சரியாகவும் ஆகணும் அவங்க பிரச்சனை. எத்தனை லிட்டர்னா இப்போ பண்ணிட்டு இப்போது போகிறத பொறுத்து, இப்போ தூதுவலை சீசன்ன்றதுனால நம்மளுக்கு சளி, அந்த தலைவலி, அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தூதுவலை போடுவோம். ஒரு 4 லிட்டர் தூதுவலை போடுவோம். முடக்கத்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தான் போடுவோம். காளான் ஒரு 2 லிட்டரு, இன்றைக்கி முடவாட்டுக்கால் 2 லிட்டர் போட்டிருக்கோம். அது மாதிரி காய்கறிலாம் வந்து ஒரு லிட்டர் தான் போடுவோம். ஸோ எனக்கு ஒரு காய்கறி சூப் கொடுக்குறீங்க? சரி.
கைஸ் நான் இன்றைக்கி வந்து காய்கறி சூப் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இல்லை செங்கல்பட்டு பக்கத்தில் எங்கன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் அக்கா கடைக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச சூப்பை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிவ்யூலாம் சொல்லிட்டு போங்க. நம்ம கமர்ஷியலையும் உங்களை ரிவ்யூ தாராளமாக சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா ஓகே, நான் சூப் வாங்கிட்டு அங்கே உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். ஓகே தேங்க்யூ. நாலு வெஜிடபிள் சூப் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது, சுட சுட சாப்பிட்றலாம். கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறு பயங்கர சூப்பராக இருக்குங்க. ரெண்டு நாளாக வந்து பயங்கரமாக மழை. இந்த மழையில் வந்து இன்றைக்கி அழகாக சூப் வந்து குடிக்க போகிறேன். இடமா இருக்க போது அழகாக சேர்த்துங்க. சமையாரு ஆக்சுவலாக அந்த கிளைமேட்டுக்கு சும்மா அப்படியே எதமா தொண்டையில் இறங்குதுங்க. ஆக்சுவலாக சூப் பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சியில் பக்காவாக இருக்குங்க. ரொம்பவே வந்து ஒரு பயங்கர திக்காலாம் இல்லை, அழகாக நம்ம குடிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. கிட்ஸ்க்கெலாம் பயங்கரமாக இருக்கிற மஸ்ட்டு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாமல் இந்த மாதிரி சூப்ஸ்லாம் கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து சூப்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் முடிஞ்சால் யாருன்னா ஒருத்தரிட்ட நான் வந்து ரிவ்யூஸும் கேட்குறேன், கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து காளான் சூப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலுக்கு மழைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன சூப் ட்ரை பண்ணிக்கிட்டு இது பேர் என்ன? முடக்கத்தான். முடக்கத்தான். ஓகே ஓகே. எப்படி இருக்குது டேஸ்ட்? நல்லா இருக்குது. எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி இங்கே இங்கே செங்கல்பட்டில் இங்கேயும் இல்லை. எங்கள் அம்மா பண்ணுறது நல்லாயிருக்கு. சிவனடியார் வர இருக்காங்களே, அதனால் சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லோரும் வராங்க. நல்லா இருக்கும். ஆ, இது முடக்கத்தான். இதில் அந்த முடக்கத்தான் மெட்டோட இருக்கும். எல்லாம் அரைச்சிருவோம். எல்லாம் அரைச்சி. ஆமாம், அரைச்சி பண்ணுவோம். இது மூக்கிரட்டை. அது நீங்க டைப் பண்ணீங்கனாலே வரும். இலை தான் இது. இலை தான். கீரை தான். கீரை வகையை சேர்ந்தது. இது தூதுவளை. இதுல வந்து தூதுவளை, முசுமுசுக்க, நாயுருவி மூணு இலையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி செய்யறது. இது காளான். எவ்வளவுண்ணா? 500 ரூபாய். இது காய்கறி. கீழே மடவாட்டு கால் இருக்கு, சூடாயிட்டு இருக்கு. ஓ, ஹீட்டிங் இங்கே இருக்கு. ஆமா, ஸ்டவ் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே கா, தேங்க் யூ சோ மச். மக்களே, நாங்கள் வந்து இங்கே வந்து கிளம்ப போகிறோம். அழகாக வீட்டுக்காக ஒரு 2-3 பார்சல் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வரைக்கும் ட்ரை பண்ணலாம், மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். மஸ்ட் ட்ரை சிவசிவா மூலிகை சூப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துறேன், இங்கே வந்து ஜிபேவுமே இருக்குது. நீங்கள் அழகாக கூகுள் பே ஸ்கேன் பண்ணிவிட்டு நிறையா சூப்பர் எஞ்சாய் பண்ணலாம். டன்.